சென்னையில் ஒவ்வொரு நாளும் தலா ஐம்பது வீடுகளுக்கு சென்று கோவிட் தொற்று அறிகுறியுடன் யாராவது இருக்கிறார்களா என கண்காணிக்க சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் நேற்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கோவிட் வைரஸ் நோய் தடுப்புப் பணிகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் இன்று ஆய்வு செய்தார் பயணிகளை தெர்மல் ஸ்கேனர் கொண்டு பரிசோதனை செய்வதையும் அவர் நேரில் பார்வையிட்டார் இந்த ஆய்வின்போது மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் தெற்கு ரயில்வே காவல்துறை இயக்குநர் சைலேந்திரபாபு உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனா் நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா விடுதிகளில் தங்கியுள்ள வெளிநாட்டவர் மற்றும் சுற்றுலா பயணிகள் அனைவரும் நாளைக்குள் வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனை உதகமண்டலத்தில் செய்தியாளர்களிடம் நேற்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா இப்போதைய சூழ்நிலையில் சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்திற்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொண்டார் விழுப்புரம் மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முப்பத்தி மூன்று நடமாடும் மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இதனை மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை நேற்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதுவரை விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்று கூறிய மாவட்ட ஆட்சியர் முழுவீச்சில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொள்ள இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி எழுபத்தேழு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை வெளியிட்டுள்ள மாவட்ட நிர்வாகம் இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கக்கூடிய தொலைபேசி வாட்ஸ்அப் எண் உள்ளிட்டவைகளையும் வெளியிட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் தெரிவித்துள்ளார் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகளை சந்திக்க பார்வையாளர்களுக்கு வரும் முப்பத்தியோராம் தேதி வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனை மதுரை சிறைத்துறை டிஐஜி பழனி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் சிறைக்குள் இருக்கும் கைதிகள் மட்டுமல்லாது சிறை ஊழியர்கள் அனைவரும் கைகளை அடிக்கடி கழுவி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் சானிடைசர் பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அவசர வழக்கில் இருந்தால் கைதிகளை சந்திக்க வழக்கறிஞர்களுக்கு மட்டும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தலின்படி இருமல் ஜலதோஷம் காய்ச்சல் தொண்டைவலி ஆகியவை குறித்து பரிசோதிக்கப்படும் பின்னர் அவர்கள் முகக்கவசங்கள் அணிந்த பிறகே கைதிகளை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள்